ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரிக்ஸ் தி தமிழ் சேனல். என்னுடைய பெயர் ராகுல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம செய்யக்கூடாத ஒரு 5 மிஸ்டேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி இந்த 5 மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் பேட்டரியில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதும் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ரொம்பவே வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு இந்த மிஸ்டேக்ஸை வந்துட்டு நம்ம வந்து பண்ணுவோம். நம்மளுடைய மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா வால்பேப்பர் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக வந்துட்டு நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வர மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய வால்பேப்பர் தீம்ஸ் ப்ரீசெட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதில் லைவ் வால்பேப்பர்ஸும் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மொபைல்ஸும் இருக்குது. ஸோ ப்ரீசெட்டாக வரக்கூடிய லைவ் வால்பேப்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு மொபைல் பேட்டரி ட்ரைன் ஆகிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதுவே வந்துட்டு நம்மளுடைய மொபைல் இருக்கக்கூடிய அந்த லைவ் வால்பேப்பர்ஸ் வந்துட்டு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்துட்டு காமிக்கும் போது ரொம்பவே கெத்தாக இருக்கணும் வால்பேப்பர்ஸ் அப்படி வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, பிளே ஸ்டோரில் வந்துட்டு லைவ் வால்பேப்பர் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்ன பிரச்சனை ஆகும், உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய பேட்டரி சீக்கிரமாக வந்துட்டு ட்ரைன் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்துட்டு அதிக அளவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது வந்துட்டு மொபைல் பேட்டரி வந்துட்டு சீக்கிரமாக வந்து ட்ரைன் ஆகிடுது நண்பா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய மொபைலில் லைவ் வால்பேப்பர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி இன்ஸ்டால் பண்ணிடுங்க அப்படின்னு வந்துட்டு அதை தயவுசெய்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மொபைல் பேட்டரி ட்ரைன் ஆகிறது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், நிறைய பேர் வந்துட்டு என்னுடைய மொபைல் வந்துட்டு பேட்டரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ட்ரைன் ஆகுது, ஸோ அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது வந்துட்டு அவங்களுடைய மொபைலில் வந்து வாங்கி நான் வந்து செக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மொபைலில் இன்டர்நெட் கனெக்ஷன், ஜிபிஎஸ், லொக்கேஷன், வைஃபை இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு அவங்க வந்து ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நான் என்கிட்ட கேட்கும்போது வந்து இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நண்பா நான் எப்போவுமே வந்து ஆன் பண்ணி வச்சுருப்பேன், டேட்டா வந்துட்டு எப்போவுமே ஆனால் தான் இருக்கும், வைஃபை வந்துட்டு ஆனால் தான் இருக்கும், ஜிபிஎஸ் லொக்கேஷன் எல்லாமே வந்துட்டு நான் ஆனால் தான் வச்சுருப்பேன். ஸோ அப்படி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே பர்சன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேம் கம்ப்ளைண்ட், பேட்டரி வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகுது, சொல்யூஷன் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த 4 விஷயத்தையும் வந்துட்டு ஆஃப் பண்ணி வைங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பேட்டரி ட்ரைன் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது. நார்மலாக வந்துட்டு நீங்கள் யூசேஜ் பண்ணுறதுக்கான ட்ரைன் ஆகுதா இல்லை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகுதா அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, ஸோ அதாவது இந்த 4 விஷயத்தை வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவங்க செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி ட்ரைன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகுதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ரிசல்ட்டும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நண்பர்கள் வைஃபை, இன்டர்நெட், அதுக்கப்புறம் லொக்கேஷன், ஜிபிஎஸ் இதை வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு தயவுசெய்து வந்து ஆஃப் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்போ தேவையோ, எப்போ வந்துட்டு நான் வந்து கூகுள் மேப் யூஸ் பண்ணுவேன், லொக்கேஷன் வந்துட்டு பார்ப்பேன் அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு மட்டும் லொக்கேஷன்ஸ் வந்து ஆன் பண்ணுங்க. பிகாஸ் லொக்கேஷன் மற்றும் வைஃபைல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சீக்கிரமாக சார்ஜ் வந்து குறையும். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு அதை ஆனில் தான் வச்சுருப்பேன் அப்படிங்கும்போது வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டு ட்ரைன் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள், பேட்டரி வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகிறது ட்ரைன் ஆகாது. மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஸோ இந்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா காமனாக வந்துட்டு பீப்புள்ஸ் வந்துட்டு நிறைய பேர் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல. என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம மொபைல் வந்துட்டு வாங்கும்போதே பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சார்ஜிங் அடாப்டரும் வந்துட்டு கேபிளும் வந்து கொடுத்துருவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தை வந்து என்ன பண்ணணும், ஒரு குவாலிட்டியான அடாப்டர் கேபிள்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண, கேபிள்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம், மிஸ் ஆகிருக்கலாம், எந்த மாதிரிலாம் வேணாலும் இருக்கலாம், போத் மைக்ரோ எஸ்பி டைப் சி எது வேணாலும் இருக்கலாம் உங்கள் மொபைலை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு லோக்கல் மொபைல் ஷாப்பில் போயிட்டு லோக்கல் பிராண்ட், லோக்கல் கேபிள்ஸ், அடாப்டர்ஸ் இதெல்லாமே வாங்குறாங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு சீப்பாக இருக்கும், ஒரு 50 ரூபாய், 100 ரூபாய். ஸோ அடாப்டர்லாம் 100 ரூபாய் தாங்க இருக்கும், லோக்கல் மொபைல் ஷாப்பில் நீங்கள் இப்படி வந்துட்டு செக் பண்ணி பாருங்க 100 ரூபாய்க்கு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அடாப்டர்ஸ் கேபிள்ஸ் இதெல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மொபைல் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம மொபைல் பேட்டரி பொறுத்து எந்த அளவுக்கு வந்துட்டு பவர் ஆம்பியர்ஸ் வந்துட்டு இன்புட்டாக எடுத்துக்கணும் சார்ஜிங் பண்ணும்போது அப்படிங்கிறது வந்துட்டு டிசைன் பண்ணி தான் வந்துட்டு அந்த அடாப்டர்ஸ் கேபிள்ஸ் அதெல்லாமே வந்துட்டு மேக் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு மொபைலை பொறுத்து. ஸோ ஒரு பிராண்டடான பிராண்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய அடாப்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் வந்துட்டு நம்மளுடைய மொபைல் பேட்டரி வந்துட்டு அதோடைய லைஃப் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சப்போஸ் வந்துட்டு லோக்கல் கேபிள்ஸ் அடாப்டர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பேட்டரி வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு போயிடும், பல்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி பர்ஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் வந்துட்டு அதிக அளவில் இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட் கேபிள்ஸ் அடாப்டர்ஸ் அதெல்லாமே வந்துட்டு நானே வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறேன்.
டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 300 ரூபாயிலேருந்து ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுடைய பேட்டரி வந்துட்டு சீக்கிரமாக வந்து சார்ஜும் ஆகும், பேட்டரியோட லைஃபும் வந்துட்டு நல்ல குவாலிட்டியாகவும் வந்துட்டு இருக்கும். செக் பண்ணி பாருங்க, லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுடைய மொபைல் சர்வீஸ் சென்டர்ஸில் போயிட்டு உங்களால் வந்துட்டு புதுசாக வந்துட்டு கேபிள்ஸ் அல்லது சார்ஜிங் அடாப்டர்ஸ் வந்துட்டு வாங்க முடியும், 6 மந்த் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் வாரண்டி டைம் கொடுத்துருப்பாங்க, அதாவது டேமேஜஸ் ஆகுது அப்படிங்கும்போது வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த சர்வீஸ் டைம் யூஸ் பண்ணி வந்து புதுசாக வந்துட்டு வாங்கலாம். பட் அதர் கேசஸில் பார்க்கும்போது வந்துட்டு வேறு கேபிள், தரமான கேபிளாக தான் வந்துட்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான்காவது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு 3 விஷயம் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். அதில் ஃபஸ்ட்டு 2 ஓகே, 3வது இருக்கக்கூடியது வந்துட்டு ரொம்ப தவறான விஷயம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 4வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான யங் பீப்புள்ஸ் வந்துட்டு பண்ணுறாங்க. இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இதனால் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. கேம் வந்துட்டு நம்ம ப்ளே பண்ணிட்டு இருப்போம், சடனாக பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் வந்து குறைஞ்சிடும். அதுவும் இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்ஸ் எல்லாம் விளையாடுறீங்களா அந்த யங்ஸ்டர்ஸ். ஸோ தவறான விஷயம் என்னன்னா வந்துட்டு 0% வந்து சார்ஜ் போயிடும், மேட்ச் வந்து ப்ளே பண்ணிருப்பாங்க. அது ஏதோ இந்தியன் வேர்ல்டு கப் மேட்ச் மாதிரி வந்துட்டு சார்ஜ் போட்டுட்டு வந்துட்டு விளையாடுவாங்க. எதுக்கு அப்படி விளையாடணும், அதனால நமக்கு என்ன அவார்டு கிடைக்க போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சார்ஜ் போட்டு கேம்ஸ் விளையாடுறதுனால என்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னா, ஓவரா ஃபோன் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறதுனால என்ன ஆகும், உங்களுடைய மொபைல் வந்துட்டு பர்ஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு 99% வந்துட்டு இருக்கு. ரியலாகவே வந்துட்டு நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, மொபைல் வந்துட்டு வெடிச்சு இந்த மனிதனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபேஸ்லலாம் ரொம்ப அடிபட்டுருச்சு, கண்ணுலலாம் வந்துட்டு அடிபட்டுருச்சு, மொபைல் பேட்டரி வந்துட்டு பர்ஸ்ட் ஆகி அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எதனால் நார்மலாக வந்துட்டு எந்த ஒரு பேட்டரியும் வந்துட்டு வெடிக்கவே வெடிக்காது, அதற்கு சான்ஸ் கிடையாது. இந்த மாதிரி சார்ஜ் போட்டுட்டு ஏதாவது யூஸ் பண்ணியிருப்போம், அதுவும் கேம் விளையாடுறதுனால தான் அதிக ஹீட் இஷ்யூஸ் வந்துட்டு வரும். ஸோ அதை வந்துட்டு நம்மளுடைய பீப்புள்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை தயவுசெய்து வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சார்ஜ் கம்ப்ளீட்டாக 100% போட்டதுக்கப்புறம் அந்த கேம் விளையாடலாம். நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் கேம் வந்துட்டு போயிட்டு கிரிக்கெட் வேர்ல்டு கப் மேட்சஸ் வந்துட்டு விளையாட போகிறது கிடையாது, அதனால் அவார்டு வந்து தர போகிறது கிடையாது. சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் விளையாடுங்க அப்படின்னு கூட நான் சஜஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, இந்த மெத்தட் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஃபைனல் அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய மொபைலில் செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு, இதனால வந்துட்டு பெருசாக வந்துட்டு மொபைல் பேட்டரி வந்துட்டு ட்ரைன் ஆகுமா அப்படின்னு வந்துட்டு கேட்காதீங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு அன்யூஸ்ட் அப்ளிகேஷன் அண்ட் மாடிஃபைட் அண்ட் கிராக்டு அப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். மாடிஃபைட் அண்ட் கிராக்டு அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மொபைல் வீடியோ எடிட்டிங்க்கு, ஆடியோ எடிட்டிங், கேம்ஸ் கூட வந்துட்டு மாடிஃபைடு கேம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் அன்யூஸ்ட் அப்ளிகேஷன், நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நம்ம மொபைல் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், ரேம் தான் நிறையா கிடைக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதில் நிறைய அன்யூஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். சில அப்ளிகேஷன்ஸ் ஒரு 4-5 அப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், பட் ஆனால் அவனுடைய மொபைல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 60 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பான். சார்ஜ் ட்ரைன் ஆகாமல் வேறு என்ன பண்ணும். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு பவர் சோர்ஸ் தேவை. ஸோ அந்த அப்ளிகேஷன் என்ன தான் பேக்ரவுண்ட் ஆப்ஸை ரன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாலும் வந்துட்டு மைனட்டாக பவர் வந்துட்டு எடுத்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இதனாலையும் வந்துட்டு பேட்டரி வந்துட்டு ட்ரைன் ஆகும். ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் அதே மாதிரி மாடிஃபைட் அண்ட் கிராக்டு அப்ளிகேஷன்ஸ் தேவைப்படும் போது யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாத சமயத்தில் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அப்படின்னு தான் என்னுடைய சஜஷன். ஸோ யாராவது மாடிஃபைடு அப்ளிகேஷன் கிராக்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய மொபைல் பேட்டரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய மொபைலில் பேட்டரி நல்லா நிற்கும் அப்படின்னு கூடியதான் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகே நண்பா, ஃபைனலாக இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மொபைலில் செய்யக்கூடாத ஒரு 5 மிஸ்டேக்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம், அதனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள லைக் பட்டன் ஹிட் பண்ணிக்கோங்க, மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மஸ்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு அதில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு உடனுக்குடன் வந்துட்டு வரும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை பை, யூ டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.